கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சங்கீதங்களை நாம் தியானித்து வருகிறோம். சங்கீத புத்தகம் வாசிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். காரணம் என்னென்னா, நாம் அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் அநேக நேரம் அது நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதைப் போலவே இருக்கும். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சங்கீதத்தை வாசிக்கும்போது அதில் இருக்கிறதை, அதில் மறைந்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். இந்த நாட்களில் இந்த சங்கீத தியானத்தை செய்வதை நான் மிகுந்த பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 9 உங்களுக்காக முதல்ல அதை வாசிக்கிறேன். கேட்குறீங்களா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயத்தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. க்ளோரி டு காட். இது தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது, தேவனை நீதியுள்ள நியாயாதிபதியாக தாவீது பார்க்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிளில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். நீங்கள் எபிரேயர் 1 படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். நீதியாய் ஆளுகை செய்கிறவர், அவர் நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். இந்த அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போது இருக்கணும். தேவன் நீதி உள்ளவர். அநேக நேரம் நாம் என்ன நினைக்கிறோம், தேவன் அன்புள்ளவர், ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல அப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். தேவன் உண்மையாகவே நமக்கு தகப்பன் தான்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்த விதமே அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கும்படிக்குத்தான். தேவன் ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல தகப்பன், அன்புள்ள தகப்பன் தான். ஆனால் அதே நேரம் அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. He is a righteous judge. அவர் நீதி உள்ளவர். அந்த நீதியிலிருந்து மாற அவரால் முடியவே முடியாது. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்ட போது, அடிக்கப்பட்ட போது, கொலை செய்யப்பட்ட போது அங்கே தேவனுடைய நீதி வெளிப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்ட போது அதற்கான தண்டனை, அதற்கான அந்த ஆக்கியனை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேலே வந்தது. சிலுவையில் தேவனுடைய நீதி வெளிப்பட்டது. நம்மேல் அவருடைய இரக்கமும் அன்பும், தம்முடைய குமாரன் மேல் அவருடைய நீதியும் வெளிப்பட்டது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 7வது வசனத்தில் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். தேவன் நீதி செய்கிறவர், அவர் நீதியுள்ள ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பைபிளில் நிறைய அதற்கான காரியங்களை நம்மால் தியானிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது பாருங்க, பார்வோன் அந்த ஜனங்களுக்கு அநீதி செய்தான். அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்தான். அந்த ஜனங்களை ஒடுக்க நினைத்தான். ஒடுக்க நினைத்து என்ன பண்ணா, அவருடைய பிள்ளைகளை, அவங்க பெற்றெடுத்ததான ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படிக்கு கட்டளையிட்டான், கொன்று போடும்படிக்கு கட்டளையிட்டான். அப்போ இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த வேலைகளுக்கு அவர்களுக்கு சரியான கூலி கிடைக்காமல் போனது மாத்திரமல்ல, தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அவர்கள் மரணத்துக்கு பறிகொடுக்க வேண்டியதான சூழ்நிலை அந்த தேசத்தில் இருந்துச்சு. எபிரேயர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்போ தேவனுடைய சந்நிதிக்கு இந்த அழுக போகுது, இந்த கண்ணீர் போகுது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அதன் பின்பு எகிப்து தேசத்தில் தேவனுடைய வாதை வந்தபோது கடைசி வாதை என்ன தெரியுமா, எகிப்து தேசத்தின் எல்லா தலைச்சன்களும், மிருகம், மனுஷன், அடிமையானவன், ராஜா, பார்வோன், எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள், கொன்று போடப்பட்டார்கள். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் யாத்ராகமத்தில், தேவன் அன்று அங்கே நீதி செய்தார் அப்படின்னு சொல்லி. சோதோம் கொமோராவின் அக்கிரமங்கள், பாவங்கள் தேவ சமூகத்துக்கு எட்டின போது அந்த நகரங்கள் கவிழ்க்கப்பட்டு போச்சுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, கவிழ்க்கப்பட்டு போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய அற்புதங்களில் அநேகத்தை கண்ட நகரங்கள் மனம் திரும்பாமல் தங்கள் பாவத்திலே இருந்தபோது அவர் அவர்களை கடிந்து கொண்டார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாயின்னு சொன்னார். ஏன்னா அவங்க மனம் திரும்பலை, தங்கள் பாவத்திலே ஜீவித்து கொண்டிருந்தார்கள், அநீதியிலே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கப்பர் நகுவம் என்கிற ஒரு பட்டணமே கிடையாது தெரியுமா, அது கவிழ்க்கப்பட்டு போயிருக்கிறது, பாழாய் போயிருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக பேதுரு சொல்வார் அவருடைய நிருபத்தில், நான் வாசிக்கிறேன், அதை நல்லா கவனிங்களேன். 1 பேதுரு 1:17 வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். தேவன் நீதியுள்ளவர் என்று பேதுரு சொல்லுகிறார். தேவன் நீதியுள்ளவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவன் நீதியுள்ளவர் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். தேவன் நீதியுள்ளவர் என்று தாவீது போன்ற தேவ பக்தர்கள் சொன்னார்கள். வேதம் முழுவதும் தேவன் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, நீதியுள்ளவர் என்றும் நமக்கு சொல்லுகிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. க்ளோரி டு காட். தாவீது ரொம்ப அழகாக
ஒரு சில வசனங்களை இங்கே குறிப்பிடுகிறார். அதான் நான் உங்களுக்கு வாசித்த முதலாவது 7-8. அது மாத்திரமல்ல, குறிப்பாக அந்த 11-12 நான் உங்களுக்கு தியானிக்க விரும்புகிறேன். சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இதை தான் நான் முதல்ல சொன்னேன். நாம் நம்முடைய தேவனை குறித்து சுவிசேஷமாக அறிவிக்கும் போது ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக அறிவிக்க வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, சியோனிலே வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஒரு நல்ல சுவிசேஷம், ஒரு பூரணமான சுவிசேஷம் என்பது தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சொல்றார் பாருங்க, சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஏன்னா இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரிப்பார். அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த 2 கொரிந்தியர்கள் நிருபத்தில் ரொம்ப ஆழமாக ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம். 14 முதல், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? நல்ல கவனிங்க பிரதர்ஸ். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். நம்முடைய சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? மரண வாசனையாக இருக்கிறதா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறதா? அப்போ எப்பொழுது நம்முடைய சுவிசேஷம் இப்படி மாறும்? எப்படி அது ஜீவனுள்ளதாக மாறும்? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சரியா புரியும்படிக்கு நான் அதை விளக்குறேன். நாம் தேவனை குறித்ததான பூரணமான சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது தேவன் நீதி உள்ளவர் என்றும் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து நமக்காக அவரை தண்டித்தார் என்றும் தேவன் இரக்கமுள்ளவர் என்றும் தேவன் அன்புள்ளவர் என்றும் தேவனை குறித்து நம்ம பூரணமாக பிரசங்கிக்கும் போது பாருங்க, இந்த சுவிசேஷம் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ வாசனையாக மாறுகிறது. ஆனால் அதை விசுவாசியாமல் கெட்டு போகிறவர்களுக்கு இந்த வார்த்தைகளே அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியதாக மாறுகிறது. ஏன் தெரியுமா? நம்ம பூரணமாக அவங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம பூரணமாக அவங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம். நாம் பாதி சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கித்து விட்டு பாதியை மறைத்து விடவில்லை. தேவன் அன்புள்ளவர்னு பிரசங்கிக்கிறோம், அதே நேரம் தேவன் நீதி உள்ளவர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அதனால அவங்க இரத்த பழிகளுக்கு நாம் நீங்களாக்கி விடுகிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? அதைத்தான் இந்த இடத்துல தாவீது குறிப்பிடுகிறார். நான் மீண்டும் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவரை குறித்து அறிவியுங்கள், அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள்னு சொல்கிறார் தாவீது. இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறவர். கர்த்தருடைய ஊழியக்காரன் செய்ய வேண்டியதான சுத்தமான ஊழியம், தேவன் விரும்புகிற ஊழியம். பாருங்க, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணினவர். ஆனால் அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? அவருடைய பிரசங்கம் பாருங்க, வனாந்திரத்தில் இருக்கிறார். அவரை தேடி ஜனங்கள் சாறை சாறையாக போறாங்க. அவர் என்ன பிரசங்கிக்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரிசேயரை பார்த்து, ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ வரும் கோபத்துக்குன்னு சொல்லும்போது தேவனுடைய நீதி அங்க பிரசங்கிக்கிறார். பார்த்தீங்களா? நீதி பிரசங்கிக்கப்படுகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு பிரசங்கம் பண்றாரு. அப்படி கனிகளை கொடுக்கல, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் சொல்லி பிரசங்கிக்கிறாரு. தேவனுடைய நீதி பிரசங்கிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் மீண்டும் அதை குறித்து உங்களோடு கூட திரும்பவும் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரரோடு கூட பேச விரும்புகிறேன்.
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பிரசங்கிக்கிறோம், அந்த கிருபையை குறித்து பிரசங்கிக்கிறோம், தேவனை குறித்து பிரசங்கிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஒரே விதமாக அவர் அன்புள்ளவர் என்று மாத்திரம் நாம் பிரசங்கித்தோமானால், அவர் இரக்கமுள்ளவர் என்று மாத்திரம் நாம் பிரசங்கித்தோமானால், அவரை குறித்த ஒரு தெளிவான அறிவு ஜனங்களுக்குள்ளே உண்டாகாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகவே சுவிசேஷத்தை பூர்ணமாக நாம் அறிவிக்கும் போது பாருங்க, ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். தேவனுடைய நீதி ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரிக்கும் போது அதை நினைக்கிறார். பாவத்தை குறித்து உணர்த்தாமல் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்னு வைங்களேன், அநேகர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ மனம் திரும்பலன் போது அவங்க பாவத்திலேயே அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது இல்லையா. க்ளோரி டு காட். தேவன் நீதி உள்ளவர், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. பைபிளில் எத்தனை சாட்சிகளை நம்மால் தியானிக்க முடியும், நம்மால் அதை குறித்து பேச முடியும். God is a righteous judge. சரி, தொடர்ந்து அவர் சொல்லும்போது பாருங்க, அந்த 13-14 இன்னும் வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, அதை நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து. அர்த்தம் என்ன? தேவன் நம்மை ரட்சிக்கும் போது நாம் மரண வாசலிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறோம். தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது, ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது, அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது என்ன நடக்கிறது? மரண வாசலிலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்படுகிறோம். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். மரண வாசலிலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்படுகிறோம். பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தோம். மரணம் தான் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது இல்லையா. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நடந்தது என்ன? மரண வாசல்கள் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். அப்போ இந்த காரியத்தை நம்ம எங்கே விவரிக்கணும்? அதை சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே கழி கூறும்படிக்கு. ஹல்லேலூயா. தாவீது எவ்வளோ டீட்டெயில் எழுதுறாரு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ருசித்த எல்லாருமே அவரை குறித்து அறிவிக்க வேண்டும் ஜனங்களுக்கு. அவர் செய்த அற்புதத்தை நிச்சயமாகவே ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாக இருக்கிறோம். பைபிள் எழுதப்பட்டிருக்கு. யார் அவரை அறிவிக்க முடியும்? யாரை அவர் மரண வாசலில் தூக்கி எடுக்கிறாரோ அவங்க தான் அவருடைய அன்பை ருசித்து, அந்த இரக்கத்தை ருசித்து, அந்த வல்லமையை ருசித்து ஜனங்களுக்கு அவரை முழு இருதயத்தோடு கூட அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும் நமக்கு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும் நமக்கு. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், என் பாவ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அவருடைய இரக்கமுள்ள கரம், கிருபையுள்ள கரம் என்னை விடுவித்தது. நான் மரண வாசல்களிலே கட்டப்பட்டிருந்தேன், அவருடைய கரம் என்னை தூக்கி எடுத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் என்னை பாவம் மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறது என்ற அந்த நிச்சயம் இருக்கும்போது தான் பாருங்க, ஜனங்களுக்கு முழு இருதயத்தோடு கூட அதை விவரிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய உள்ளம் கழி கூர்ந்து மகிழும். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. விடுவிக்கப்பட்டவன் தான் தன்னை விடுவித்தவரை குறித்து அறிவிக்க முடியும். அடிமையானவன் அதை அறிவிக்க முடியாது தெரியுமா. நாமே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது இன்னொரு மனிதனுக்கு விடுதலையை நம்மால் கொடுக்க முடியாது.
அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நம்மால் உடைக்க முடியாது. நாம் முதலாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முதலாவது மரண வாசலில் இருந்து அவரால் தூக்கி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். க்ளோரி டு காட். அப்பதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, வெறும் வசனமாக அல்ல, அது முழு வல்லமையோடும் விசுவாசத்தோடும் கூட புறப்பட்டு வரும். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? ஊழிய செய்கிற எத்தனை பேருக்கு முழுமையா சொல்ல முடியும், அந்த ரட்சிப்பின் நிச்சயம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி? தாவீது ரொம்ப அழகா சொல்ற பாருங்க, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரு. அவர் என்ன சொல்றார், நீர் என்னை விடுவிக்க விடுவிக்க நான் உடைய துதிகள் எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் சொல்லி வருவேன். க்ளோரி டு காட். அது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். க்ளோரி டு காட். தொடர்ந்து அதை வாசிக்கும் போது பாருங்க, நரகத்தை குறித்து தாவீது பேசியிருக்கிறார். அந்த 17 வசனத்தில், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அடிக்கடி நாம் மறந்து போனதான் ஒரு வார்த்தை. நரகத்தை பற்றி பேசும்போது பொதுவாக நாம் அதை விரும்பி கேட்பதே கிடையாது. அதை யோசிக்க கூட சில சமயம் பயப்படுகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளே அநேகருக்குள்ள அந்த நல்மனசாட்சி இல்லை. நரகமா, அப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் அதை குறித்து பேசுறீங்க? நம்முடைய மனசு நினைக்கும், ஏன் காலையிலே நரகத்தை குறித்து பேச வேண்டும்? பேசுவதற்கு எவ்வளவோ காரியம் இருக்குதே. ஆசீர்வாதத்தை பற்றி பேசலாம், வாக்குத்தத்தங்களை பற்றியெல்லாம் பேசலாமே. ஆனால் நாம் பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்கிறார். அப்போஸ்தலர் அதை குறித்து பேசியிருக்கிறார்கள். தாவீது அதை குறித்து பேசியிருக்கிறார். நரகம் இருக்கிறது, பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகம். ஆனால் அங்கே துன்மார்க்கருக்கு இடம் இருக்கிறது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜனங்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அங்கே பற்கடிப்பு, அங்கே அழுகை இல்லையா, நிறைய காரியங்கள். அதை குறித்து நான் ஆழமாக பேச விரும்பவில்லை. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நீதி செய்கிறவர். ஆபிரகாம் ரொம்ப அழகாக ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீர் சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. தாவீது சொல்கிறார், நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவரை தொழுது கொள்ளுகிற நாம், அவர் நீதியுள்ளவர் என்பதை மறந்துவிடவே கூடாது. நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது என்றால் நிச்சயமாகவே நரகம் இருக்கிறது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் அதிலே தள்ளப்படுவார்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள், 18 வசனத்தில், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க? தங்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார்னு நினைக்கிறாங்க இல்லையா? அநேக நேரம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பாருங்க, நெருக்க வரும்போது அவங்க நம்பிக்கை அந்த பணத்தின் மேலே போயிடும். பணம் பார்த்துக்கொள்ளும், பணத்தை வச்சு என்ன வேணுமோ நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனை பாருங்கள், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, அல்லது அவன் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமாக இருந்தாலும் சரி, நெருக்கம் வரும் பொழுது அவன் கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கிறது. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று தாவீது சொல்கிறார். இதை வாசிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகத்து தான் ஞாபகத்துக்கு வருது. ஆகாப் ராஜாவினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நாபோத்ன்ற ஒரு எளிய மனிதனுக்கு ஒரு சின்ன திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அதை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளும்படிக்கு ஆகாப்பும் அவன் மனைவியும் அவனை கொலை செய்தார்கள்.
இல்லையா? அவன் கொலை செய்யப்பட்ட இடத்துல நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கிச்சுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் அதை பார்த்து அப்படியே பாராதவரை போல செல்லவில்லை, பார்க்காதவரை போல ஆண்டவர் போகலை. எலியாவை அழைத்து ஆகப்பை எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதே போல நாய்கள் உன் ரத்தத்தை நக்கும் என்று சொன்னார். அதே மாதிரியே உனக்கு நடக்கும். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்கள். ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் யாரோ ஒருவன் அறியாமல் விட்ட ஒரு அன்பு இந்த ராஜாவினுடைய கவசங்களுக்கு நடுவே புகுந்து வந்து அவனை கொன்று போட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. பார்க்குறீங்களா? அதை கவனிச்சிங்களா? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நேரடியாக ஒருவேளை சண்டை போட்டு ஆக மறித்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் யாரோ ஒரு வீரன் அறியாமல் விட்ட ஒரு அம்பு அவனுக்கு நேரே வந்து அவன் கவசங்களுக்கு நடுவே புகுந்து அவனை கொன்று போட்டது. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அவன் இரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்மகிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஏழைகளை ஒரு மனிதன் ஒடுக்குவான். ஆனால் ஒரு அவன் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் நாம். அதற்காக தேவசாயலாக இருக்கிற இன்னொரு மனிதனை, நம்முடைய சகோதரனை நாம் ஒடுக்குவோமானால், அநீதி செய்வோமானால் தேவன் அதை கேட்கிறார். அந்த நீதியை அவர் விசாரிக்கிறார். எஸ், அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னை போல பிறனை நேசித்து விடு. மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை மற்றவங்களுக்கு நீ செஞ்சிரு. அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் தீர்க்க தரிசனம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? உன்னை போல பிறனை நீ நேசிக்கும் போது அநியாயம் செய்ய முடியாது, அக்கிரமம் செய்ய முடியாது, அநீதி செய்ய முடியாது, ஒடுக்க முடியாது, ஒடுக்க மாட்டோமே. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் லாசருங்கிற ஒரு ஏழையை விசாரிக்கவே இல்லை. அது அவனுக்கு பாவமாக கருதப்பட்டது. ஆண்டவர் சொல்ல ஓமைகளை நீங்கள் நினச்சி பாருங்க. ஐஸ்வர்யவான் பணக்காரன் தான், பெரிய பாவம் செய்ததாக போட்டில்ல. ஆனால் தன் வாசலில் இருந்ததான ஏழை லாசருவை அவன் விசாரிக்கவில்லை. அவனை ஒடுக்கி நான் விசாரிக்காமல் இருக்கிறதோ ஒடுக்கிறதோ ரெண்டும் ஒன்று தான். வாசலில் இருக்கிற ஒரு அந்நியன் கதறி அழும் பொழுது அவனை விசாரிக்காமல் இருப்பதும் அவனை ஒடுக்குவதும் ரெண்டுமே தேவனுடைய பார்வையில் ஒன்று தான். அதனால தான் நம் நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்யாமல் இருக்கும்போது அது பாவமாகி விடுகிறது. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்கிறார்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இன்னைக்கு நாம ஒடுக்கப்பட்டிருக்கலாம், தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷர்கள் உங்களை ஒடுக்குறாங்களா? மனித வல்லமை உங்களை ஒடுக்குகிறதா? உங்கள் நிலைமையை புரிஞ்சிக்காம மனுஷர்கள் எப்பக்கத்தில் உங்களை ஒடுக்க பார்க்குறாங்களா? கலங்காதீங்க. உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் உங்களுக்கு உண்டு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். எஸ், ஹீ சோ ரைச்சியஸ். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசிய உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, நீதி உள்ளவராகவும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த தியானம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்ததப்பா. இப்பொழுதும் நாங்கள் உமக்கு பயந்து தகப்பனே, நாங்களும் நீர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல நாங்களும் நீதி செய்யும்படிக்கு தேவன் எங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தருவீராகப்பா. அநேக நேரம் நாங்கள் ஒடுக்கப்படும் பொழுதெல்லாம் உண்மையே நினைக்கிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் நீதி உள்ள தகப்பன், எங்களுக்கு நீதி செய்கிறவர், தம்முடைய ஜனத்துக்கு நீதி செய்கிறவர். ஒருவரும் எங்களை ஒடுக்கி விடாதபடிக்கு எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை தாங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதியும், அவர்களை விடுவியும். அவர்களை ஒடுக்கி வைத்திருக்கிற சத்ருவின் கட்டுகள் இயேசு கிறிஸ்து என்னுடைய உன்னத நாமத்தில் இப்பொழுதே அறுக்கப்பட்டு போகட்டும் அப்பா. தகப்பனே, கண்ணீர்கள் எல்லாம் துடைத்து விடும். வியாதி படுக்கையில் உள்ளவர்களுக்கு இப்பொழுதே சுகமுண்டாகட்டும்.
பலன் உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதிகான மகிமையை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.